நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். எஸ்கேபிசி சார்பாக உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். வணக்கம் அன்பர்களே. அதாவது சுஜித் வில்சன் அப்படின்னு ஒரு சிறுவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். குறிப்பாக இந்த சிறுவனை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கவை. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நிறைய பேர் ஃபீல்டுக்கு போகாமல் இங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பணம் வரைஞ்சு அனுப்புறது, ஐடியா கொடுக்கறது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்போவுமே நடைமுறைக்கு சாத்தியமே இருக்காது. நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்தையுமே எக்ஸ்பர்ட் கையில் கொடுத்தா அவங்க பார்வை வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய அனுபவம் எல்லாமே அங்கே சேர்ந்து தான் இந்த துளையிடும் பணி நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருந்தா, இன்னும் மாறி இருந்தால் இந்த விஷயம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம். அரசாங்கம் அமைச்சர் விஜயபாஸ்கர், வெல்லமணி நடராஜன், இன்னும் பலர் என்ன செஞ்சாங்கன்னா முழு நேரமும் இந்த பணியை செஞ்சுருந்தாங்க. அதுதான் உண்மை. நம்ம பார்த்த வரைக்கும் முதல்ல நம்ம அரசாங்கத்தை மதிக்க கற்றுக்கணும். சட்டம் எதுக்கு இருக்குது? சட்டம் என்பது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் கடைபிடித்தாலும் ஒன்று தான், நான் கடைபிடிக்கலனாலும் சட்டம் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சுஜித்தோட தந்தை இவர் தான் இங்கே முதல் குற்றவாளி. இவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த குழியை மூடலை, அதுதான் முதல் குற்றம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றதை சொல்லணும். ஆனால் இங்கே யாருமே அதை சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுபஸ்ரீ அப்படிங்கிற இளம்பெண் சாலையோரத்தில் போனாங்க, பேனர் விழுந்துச்சு. ஆனால் பேனர் வச்சவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பேனர் வச்சவர் குற்றவாளி அப்படிங்கிறதுனால அவரை தேடி கண்டுபிடிச்சாங்க. அவரும் ஓடாத இடம்ல கடைசியில் ஓடி வந்து சரணடைஞ்சார். இப்படி பேனர் வச்சவங்களுக்கு ஒரு சட்டம், குழியை தோண்டினவங்களுக்கு ஒரு சட்டம். இதே குழியை வேற ஒருத்தர் தோண்டி இந்த சிறுவன் உயிரிழந்திருந்தான்னா யார் குற்றவாளி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு அவசியம் எல்லாருக்கும். சட்டங்கிறது எல்லாருக்கும் காமன் தான். இதில் சுஜித் அப்பாவை சில பேர் என்ன செய்கிறது, பெரிய தியாகி மாதிரி அவருக்கு லட்சக்கணக்கான பணம் கொடுக்கறதும், இன்னும் உதவி வேணுமா வேணுமான்னு கேட்குறது. கண்டிப்பாக சட்டத்தை மீறியவருக்கு நீங்கள் செய்கிற சலுகையாக இதை பார்க்கக்கூடாதா? அது எப்படிங்க, ஒருத்தர் சட்டத்தை மீறுவார், நீங்கள் என்ன செய்யலாம் அவருக்கு? இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் அந்த சட்டத்தை மீறினவருக்கு சலுகை காட்டுறீங்க? அப்படின்னா சுபஸ்ரீ பேனர் வச்சவரை நீங்கள் விடுதலை பண்ணணும். அவருக்கு ஒரு சட்டம், நம்ம ஊரில் இதுதான் பெரிய பிரச்சனையே, நமக்கு நாமளே குழி தோண்டி விழுந்துக்கிட்டவருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, லட்சக்கணக்கான பணம் கொடுக்குறீங்க. ஆனால் இதே இதை என்ன செய்கிறதில்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறதில்ல. பாரபட்சம் ஏன்? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று. ஆழ்துளை கிணறுகள் மூடப்பட வேண்டும். நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டீங்க. சேட்டலைட்டை அனுப்பிச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சோம்? தகவல் தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு, இன்னும் நிலவளம் நீர்வளம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சோம், சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கோம். அதை விட்டுட்டு போன உயிரெல்லாம் கொண்டு வர்றதுக்கு சேட்டலைட் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை, உலகத்திலே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேலே சேட்டலைட் விட்டுட்டோம், கீழே இன்னும் விடவே இல்லைன்னா மேலே அனுப்பிச்சதே எதுக்காக? இயற்கை வளங்களையும் இன்னும் இருக்கிற நமக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பத் துறையையும் மேம்படுத்துறதுக்கு தான். இது கூட தெரியாமல் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்குங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? சுஜித்தோட அப்பா தாங்க கேட்கணும். இதை நீங்கள் கேட்குறது ஏதாவது முறையா, நியாயமா? இதை யாருமே கவனிக்கலை. நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு செஞ்சது சுஜித் தப்பா, அவருக்கு சட்டம் முதல்ல தண்டனை கொடுக்கணும். உதவி பண்ணிட்டீங்க, அந்த உயிர் பிழைக்கலை, அதுக்கான பொறுப்பு யாருக்கு இருக்கு? அவரது தந்தையே சேரும். இதே நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், இதே வேற ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரரு அல்லது எதிர்த்த வீட்டுக்காரர் குழி தோண்டி இந்த பையன் இறந்திருந்தா அந்த எதிர்த்த வீட்டுக்காரரோட நிலைமை என்ன? ஓடி ஒளிஞ்சிருப்பார், சட்டம் விடாமல் துரத்தும், நீதிபதி நீதிமன்றத்தின் முன்னாடி நிற்க வைப்பார், தண்டனை கொடுக்க வைப்பார். ஆனால் இதில் மட்டும் என்னன்னு தெரியல, அரசாங்கத்தை கண்டிக்கிறீங்க. அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? சீட் பெல்ட் போடுனா போடுறதில்ல, ஹெல்மெட் போடுனா போடுறதில்ல. ஒரு டூ வீலரில் ரெண்டு பேர் தான் போகணும், ஆனால் மூணு பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு அம்மா அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அம்மா கேட்டேன், பின்னாடி உட்கார்ந்துருக்கிற குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சரியாக கவனிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க,
இல்லை சார், அது குழிலாம் வந்துச்சுன்னா சுதாரித்து எந்திரிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. இப்படித்தான் நம்ம என்ன செய்கிறோம், சட்டங்களை அலட்சியமாக நினைக்கிறோம். அதோட விளைவு தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட உயிரிழப்புகள். இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அரசாங்கத்தை நீங்கள் குறையே சொல்ல முடியாது, டெக்னாலஜியை குறையே சொல்ல முடியாது, எல்லாம் இருக்குது. எப்போ நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டால் தான், நம்ம கொஞ்சம் சட்ட விதிகளை நம்ம மீறும்போது விதி நம்மை அழுத்தும், விதி தான் நம்மளை என்ன செய்யும், அமுக்கும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆகவே இந்த சுஜித் வில்சன் அப்படிங்கிற ஒரு ஆன்மா சாந்தியடைய நாம் வேண்டிக்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் இதை அரசியலாக்கிறாதீங்க, அரசியலுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாரும் ஒழுக்கமாக நடந்தால், ஒழுங்காக சட்ட திட்டங்களை மதித்து நடந்தால் இப்படிப்பட்ட பலிகள் நடக்காது. அதே மாதிரி அப்பாவாக இருந்தாலும் சரி, விவரம் தெரியாத குழந்தைய இவர் கொன்ற குற்றத்திற்காக இவரை ஏன் சட்ட ரீதியான துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சரும் இன்னும் பிற பொதுநல ஆர்வலர்களும் முன்வரவில்லை அப்படிங்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. சுஜித் வில்சன் அப்படிங்கிற ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் அல்ல, அவங்க பெற்றோர்கள் தான். அந்த பிஞ்சு குழந்தைய சரியாக வழி நடத்தி செல்லவில்லை, அதை பாதுகாக்க வேண்டிய கடமையிலிருந்து அவங்க தவறிட்டாங்க. அதைத்தான் அது மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஹெல்மெட் போடாத அப்படின்னு சொன்னால், ஹெல்மெட் போடு அப்படின்னு போலீஸ்காரர் கூப்பிட்டு சொன்னால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு. நடு ரோட்டில் நிப்பாட்டினா, அங்கே போய் இன்னொரு இடத்துல போய் விழுந்தால் போலீஸ்காரர் தான் குற்றவாளி. இங்கே இப்படிலாம் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நுணுக்கமாக விதிகளை மீறியவர்களுக்கு விதிகளை சொல்லிக் கொடுக்குறவங்க குற்றவாளி ஆகிடுறாங்க. அந்த முறை மாறக்கூடாது. விதிகளை சொல்லித்தரவர்களுக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுங்க. அப்படி செஞ்சால் தான் இன்னும் ஒரு சமுதாயம் என்ன செய்யும், அவங்க தற்காப்போட வாழக்கூடிய நிலைமை உருவாகும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்ருக்கோம், சட்டத்தை மதிக்காமல் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். அந்த வேலையை இனிமேல் யாருமே செய்ய வேண்டாம் என்பது தான் நீங்கள் எஸ்கேபிசியோட வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம். பல கூறி விடைபெறுவது என் நவ சதீஷ்குமார். வணக்கம் நண்பர்களே.